அப்போ முழுக்க பிரச்சனை எங்கே யார்கிட்ட இருக்குது? பிரச்சனைக்கு காரணகர்த்தா யார்? நானே தான். புரியுதுங்களா? என்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா யார்? நான் தான். நான் தான் புரிஞ்சிக்கணும். நான் தான் என்னுடைய மனசோட பிடியிலிருந்து அது நீ எப்படி வேணால் இருந்துட்டு போப்பா, போதும். இன்னையோட உனக்கு இந்த மனசுக்குள்ளே வர்றத ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னங்க? அகம். உள்ளுக்குள்ளே ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அறிவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான், அதுதான் ஞானம். அகம் வெளியில் அறிவை பயன்படுத்தி செயல் செய்துக்கோ அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? புறம். புறம்னா வெளியில், அகம்னா உள்ள. எனக்கு வேலை எனக்கு உள்ளையா எனக்கு வெளியிலையா? நாம் ஆனால் எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அப்போ முழுக்க பிரச்சனை எங்கே யார்கிட்ட இருக்குது? பிரச்சனைக்கு காரணகர்த்தா யார்? நானே தான். புரியுதுங்களா? என்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா யார்? நான் தான். நான் தான் புரிஞ்சிக்கணும். நான் தான் என்னுடைய மனசோட பிடியிலிருந்து அது நீ எப்படி வேணால் இருந்துட்டு போப்பா, போதும். இன்னையோட உனக்கு க்ளோஸ். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தயவு செஞ்சு பண்ணிவிட்டு நிம்மதியாக உறங்கவும். பலகாலமாக தெரியாமல் தான் சார் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. விட்டியை விட்டியே எப்போ யூரின் போயிட்டு வந்தாலும் மறுபடியும் ஒரு சண்டை. நைட் 2:30 எழுந்துச்சி ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் அப்பயும் ஒரு சண்டை. சண்டையா இல்லையா? இப்போ தொடர்ந்து ஃபைட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? நான் ஸ்டாப்பாக நிற்காமல் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்குதா இல்லையா? நீங்கள் பாருங்கள், அது அது அதுதான் செல்ஃப் டார்ச்சர்னு அந்த வசனம் வந்து சாதாரணமானது இல்லை. போட்டு குத்தி குத்தி நம்மளை என்ன பண்ணிடுது? டார்ச் அடிச்சுடு, டார்ச்சர் போயிடுது. அது அதோடு நிற்கிறது இல்லை. அதனுடைய தொடர்ந்து போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தால் மனசுக்கு வடி, நமக்குள்ளே நம்ம போட்டுக்கிற சண்டை அதான் காரணம். செல்ஃப் டார்ச்சர் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டாலே பொழுதுநீக்கும். இப்படியே இருந்தது நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிச்சிட்றோம் அப்படின்னா. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.